ஆனா இதனால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய தலைவர்கள் அமைத்த ஆட்சிக்கு அப்புறம் ஓகேங்களா, ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களா எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இவராது வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நாங்க நம்புறோம். திமுக திமுக அப்படி இப்படி மாறிக்கிற ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மாற்று வந்து விஜய் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது. அதிமுக திமுகவுக்கு மாத்து அப்படின்றத விஜய் அப்படின்றத ஏத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, நாங்க தான் மாற்று மாற்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி படத்துல இருந்து வெளியில போறதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். சினிமாவே வேஸ்ட்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அவரு வந்தா அவரு வந்தாலே வந்துட்டு நல்லதான் நடக்கும்னு தோணுது. அவரு வந்தாலே மக்களுக்காக முக்கியமா அவர் ரசிகர்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னே நினைப்பாரு. வரது வந்து வாலிபர்கள் தான் அவர் இது பண்ணி டார்கெட் எடுப்பாரு. அப்படிங்கும்போது நடுத்தரவர்கள் இருக்கு, பெரிய வயதானவங்களாம் நிறைய இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவர் வரதும் கொஞ்ச நாள் ஆகும். வணக்கம், வெல்கம் டு கிங் 360. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போறதாகவும் அறிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ மக்களிடையே விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதை பத்தியும் அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மக்களோட கருத்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சினிமா உலகமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டுட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இதுவும் அதே கான்செப்ட்ல தான் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல தலைவர்கள் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, நல்ல தலைவர்களும் வந்தாங்க. அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லா வருவார் செய்வாருன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தோன்னா நான் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்த்தது எம்ஜிஆர், அப்புறம் வந்து அம்மா ஓகேங்களா, கலைஞர் கலைஞரெல்லாம் எடுத்துன்னா அவரும் சினிமா துறையை சேர்ந்தவர் தான். ஓகேவா, இவங்க இந்த 3 பேரோட மறைவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இருண்ட பூமியாக ஒரு இருண்ட தமிழகமாக மாறிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபீல்டில் இருந்தோம். அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம விஜயகாந்த் அவருடைய மறைவும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளித்தது நம். ஆனால் இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தலைவர்கள் அமைத்த ஆட்சிக்கு அப்புறம் ஓகேங்களா, ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களா எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இவராது வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஒரு மாதிரி வரணும், நேர்மையாக இருக்கணும். இப்போ இருக்கிற கட்சியெலாம் ஒன்றும் சரியில்லை. விஜய் வந்து ஃப்ரீ எஜுகேஷனு, ஃப்ரீ மருத்துவம், இதுதான் வந்து மக்களுக்கு மெயினாக தேவைப்படுது. ஊழல் இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் வந்து லஞ்சம், அந்த லஞ்சம் இருக்கக்கூடாது மக்களை பொறுத்தவரைக்கும். அது இல்லைனாலுமே மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ விஜய் இல்லாத சினிமாவை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை, அரசியல்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டாருன்னா அதில் முழு கவனம் செலுத்தினா போதும். இப்போ மக்கள் நீதி மையம் அவர் கமல்ஹாசன் இறங்கிட்டு திரும்ப வந்துட்டு நடிக்க போயிட்டாரு, அதில் சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இதில் ஃபெயிலியர் வந்தாலுமே இதை விடாமல் இதிலே வந்து கண்டினியூ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். சத்தியமாக ஃபீலிங்காக இருக்குதுல்ல. முடிதல அவரெல்லாம் வருஷ வருஷம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் அவர் படம் ரிலீஸ் ஆகல. என்ன என்னத்தில வளர்றது? தீபாவளி பொங்கல்லாம் ஃபங்க்ஷன் ஆட்டமே தெரியாதுல்ல. என்னத்தில வளர்றது? இப்போ அரசியலுக்கு வரது ஓகேன்றீங்களா இல்லைன்றீங்களா? சில அவர் அதுக்கும் வரணும் இதுக்கும் வரணும்னு இருக்குது. அவர் வந்தாதான் வந்துட்டு தமிழ்நாடே உருப்படுங்கிற மாதிரி இருக்குது. இவரு சினிமாலையில சினிமாவே வேஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அவர் வந்தா அவர் வந்தாலே வந்துட்டு நல்லதான் நடக்கும்னு தோணுது. அவர் வந்தாலே மக்களுக்காக முக்கியமா அவர் ரசிகர்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னே நினைப்பாரு அவரு. அப்படிதான் தோணுது எங்களுக்கு. தலைவர் வந்து சினிமா ஃபீல்டு நல்லா இதில் போயிட்டு இருக்கா அப்படி, அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு கட்சியில் இறங்கியிருக்காரு, என்ன இதில் இறங்கியிருக்கான்னு தெரில. நிறையா கட்சியில் எல்லாம் இந்த மாதிரி தான் நடிச்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க. அது மாதிரி இவரும் வந்திருக்காரு. சினிமாவிலேயே நல்ல இது இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன ஒரு நல்லதை செய்யணும் என்ன நோக்கத்தில் வந்திருக்காருன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மாற்றங்கள்னால் புதுமுறையான இதெல்லாம் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வர இளைஞர்கள் வந்து அவருக்கு நல்ல பெயர் இருக்குது. மக்கள் இயக்கம் என்ற நிலைப்பாட்டிலேயே இந்த கட்சி ஒரு தொடங்கியிருக்கார். அது மிக்க மிக்க வரவேற்கிறேன். ஆகவே என்றைக்கும் இந்த இளைஞர்கள் வந்து தளபதியை எக்காரணத்து கொண்டும் கைவிட மாட்டார்கள் என்று நம்பிக்கையுடன் வரவேற்கிறேன். விஜய் சார் புலியின் ஒரு படம், அந்த படத்தில் வந்து ஒரு 2 சீன் நான் நடிச்சிருக்கிறேன். ஃபைட் மாஸ்டராகவும் இருக்கேன் சரிங்களா. விஜயோடைய மற்ற மன்றத்துடைய தலைவரான ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்கும் சரியா. எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம விஜய் சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் சரிங்க. ஏன்னா அவர் கூட எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட 42 படம் பண்ணியிருக்காரு. அவர் வரது ஓகே. அவர் வந்து ஒரு இப்போக்கு ஒரு நல்ல நடிகராக போயிட்டுருக்கு. நல்ல ஸ்டேஜில் இருக்கார் கரெக்டாக. ஆனால் இந்த டைமில் உள்ளே வந்தார்னா நிறைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பார். நல்ல ஒரு யங்ஸ்டராக கொண்டு வந்து அமைச்சர் அமைச்சாருன்னா
நல்லாவே போகும். கரெக்டாக ஒரு தமிழ்நாட்டை கரெக்டாக லீட் பண்ண லீடர் கிடைப்பார். மற்றபடி என்ன சொல்லலன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சடனாக வந்திருக்காரு உள்ளே, கரெக்டாக சடனாக வந்திருக்காரு. கொஞ்சம் அரசியலில் நிறையா கற்றுக்கிறது இருக்கும், அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவருக்கு. அதை அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணார்னா கரெக்டாக தமிழகத்தை கரெக்டாக நீட்டாக கொண்டு போகலாம். அவங்க வரப்போ நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அரசியலில் வந்துட்டு சில இது திண்டுமுள்ள நடக்கிறதுலாம் தெரியாது. தான் மூவியை பார்க்குறோம், அவர் இல்லைன்னா அதுவும் போச்சு. இளைஞர் மத்தியில வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது அவருக்கு. அது இல்லாம வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். வந்தா எப்படியும் இளைஞருங்க எல்லாருமே அவருக்கு தான் போடுவாங்க. எத்தனை நான் வந்து தலை ரசிகர் தான் நான். ஆனா இருந்தாலும் அவர் வந்தாருன்னா அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். இல்லை ப்ரோ, அதான் யார் வேணாலும் அரசியல் கொள்ளலாம். அது வந்து இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் யார் வேணாலும் அரசியல் கொள்ளலாம். ஆனால் வரவங்க என்னென்னா முழுமையாக மக்கள் பணியில் ஈடுபடணும். இன்றைக்கி வந்து நிறைய தோழர்கள் வந்து இன்றைக்கி மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னா ஒரு முற்போக்கு அரசியல் நோக்கி போனால் நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனே இன்றைக்கி வந்து நிறைய நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்குன்னா ரஜினி கமல் போடுற நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட எப்படின்னா முழு நேரமாக வந்து அரசியலில் ஈடுபடுறாங்களா அப்படின்னா கேட்டால் இல்லை. இன்னைக்கு வந்து ரஜினி வந்தார், இன்னைக்கு வந்து அயோத்திக்கு ராமர் கோயில் திறக்கிறப்போ அயோத்தி போய் அங்கே விழுந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி கமல் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் போட்டார், என்ன ஆறுனாலும் தெரியல. அதே மாதிரி விஜய் அரசியலுக்கு வர்றார் அப்படின்னா ஒரு என்ன சொல், அவரோட அறிக்கை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் முற்போக்கு கடத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்தால் தான் தெரியும், வந்தால் தான் எப்படி அப்படின்னு தெரியும். இல்லை இவங்கள மாதிரி கரைஞ்சி போயிடுவாரா, இல்லை முற்போக்கு பேசி ஓரளவு மக்கள் பணி செய்வாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக திமுக அப்படி இப்படி மாறிக்கிறே ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு மாற்று வந்து விஜய் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. அதிமுக திமுகவுக்கும் மாற்று அப்படின்றத விஜய் அப்படின்றத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்களா, நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது மாற்று யாருன்னு மக்கள் தான் சொல்லுவோம், மக்கள் தான் அவங்களே மாற்று மாறுனு சொல்லிக்கூடாது. மார்க்கெட் நல்லா தான் இருக்குது, அப்படியே படத்துலேயே மூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சடனாக உள்ளே வராரு அவர், மார்க்கெட்டும் போயிடும். சப்போஸ் அவர் அரசியலும் மேலே வராமல் போயிடுச்சுன்னா பெரிய கஷ்டமாகி போயிடும். வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன மாற்றம் கொண்டு வருவார்னு தெரியல. ஏன்னா என்னோட ஒரு கருத்து என்னன்னு சொல்ல வரல. கட்சி மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காரு, பட் நல்லது பண்ணால் பெட்டராக இருக்கும். அவர் ஒரு பெருமானையே வந்தாலும் ஓகே தான், ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் கொடுத்ததை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் படத்துலங்கிறத பொறுத்தவரையில், தொழிலை பொறுத்தவரையில் அவர் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி அரசியலுக்கும் அவர் பெஸ்ட்டாக தான் இருப்பார். எதிர்பார்க்கறதுங்கிற விஷயோட ஆழம் பார்த்தாதான் அதோட இது தெரியும். அப்படிங்கிறப்போ அவர் ஃபர்ஸ்ட் இறங்கினாதான் அவர் என்ன பண்ண போறாரு, அவருக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், அதை பொறுத்துதான் அவர் செய்வாரு. கண்டிப்பா அவர் பெட்டரா தான் பண்ணுவாரு. அது பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. படத்திலேயே அவரு நாங்களா தீவிர வெறித்தனமான ரசிகர்கள் தான். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா சப்போர்ட் அந்த மாதிரி படத்துல இருந்து வெளியில போறதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். புதிய மாற்றங்கள் ஏதோ வரும்னு சொல்லிட்டு தான் புதுசா நம்புறோம். வராரு, சரி ஏதோ பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை தான். வந்து இந்த 500 தரம் 1000 தரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. அவர் வந்தாருன்னா நல்லது தான் பண்ணுவார் அவர். ஆனால் விஜய் தீவிர ரசிகர் தான் நான். விஜயகாந்த் வந்து அன்றைக்கி மாநாடு போட்டு மதுரையிலலாம் பெரிய அமரக்கலமாக கொண்டாடினாரு. சரி, விஜய் வந்து இன்னும் எந்த ஒரு இது செய்யலை. மாற்றங்கள் வந்து அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறையா கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. சரிங்க, அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் வரும். ஆனால் வர்றது வந்து வாலிபர்கள் தான் அவர் இது பண்ணி டார்கெட் எடுப்பார். சரி, அப்படிங்கும்போது நடுத்தரவர்கள் இருக்கு, பெரிய வயதானவங்களாம் நிறையா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவர் வர்றதும் கொஞ்சம் நாள் ஆகும். தேவன் தான் சந்தோஷமாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்குது. அவருக்கும் ஒரு வாய்ப்பு போட்டு பார்க்கலாம். அவர் இப்போயே நிறைய ஸ்கிங் கொண்டு வந்தார், அது அந்த வெள்ளத்தில் பாதிச்சது, அதுக்கு கொண்டு வர நம்பிக்கை தான். படிப்பு மருத்துவம் இதெல்லாம் நல்லா இது பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னா இந்த அரசியல் சூழலில் அவர் வர்றது நல்லது தான். ஆனால் அவருடைய இது ரசிகர்கள் மற்றும் மக்கள்கிட்ட அவர் ஒரு நல்ல பேரப்ப, அதாவது அவருக்கு வந்து வர விமர்சனங்களாக இருக்குல்ல இடையிடையே, அதையெல்லாம் பகிர்ந்துட்டு ஒரு முழு மனிதனாக வந்தார்னா நல்லாயிருக்கும். பெருசாக வந்து சாதிச்சதில் பார்த்தீங்கன்னா வந்து MGR ஜெயலலிதா மட்டும்தான். சரிங்க, அப்புறம் இடையில விஜயகாந்த் வந்தாப்புல அவர் நல்ல முடியாக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லா இருந்திருக்கும். ஆனா அவருடைய உடல் இதனால இதாயிட்டாரு. இவர் வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்து 2026 சட்டசபையில வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா போட்டுட்டு அவர் வரது வாய்ப்பு கம்மி தாங்க. இப்ப வந்து எல்லாச்சுமே உடஞ்சிருச்சு, திமுக ஆச்சும் பாத்துருக்காங்க. அதனால அவரு வரது கொஞ்சம் கஷ்டம்தான். மாற்றங்கள் சொல்ற அளவுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தாலே தெரியும் அவருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு.
அதை பொறுத்து நல்லா ஏதாவது பண்ணா பரவாயில்ல. விஜய் விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் இப்படி வந்து மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவருடைய பிரதானம் சரி, இதை விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த அதுலேயும் சரி, ஆனந்தரம் நிறைய வழங்கியிருக்காரு. அதனால் வந்து இவர் அரசியல் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும்.